ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம நான் செய்ய போகிறதில்ல, நான் செஞ்சதை காமிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் வெளில போயிடாதீங்க. நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் வந்து இப்போ ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் சில பேருக்குலாம் கிடையாது, அவங்க ஆனால் புக்ஸ்லாம் அவங்கள்ட்ட இருக்கும், அவங்க படிப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரம் ஃப்ரீயாக இருக்கிறதால நம்ம வந்து வீட்டை அலங்காரப்படுத்தலாம், சும்மா இருக்க நேரத்தில் வீட்டில் செஞ்சலாம். எல்லா பேரண்ட்ஸும் வீட்டில் சில பேர் பர்மிஷன் கொடுப்பாங்க, அது பண்ணலாம் இது பண்ணலான்னு. உங்கள் ரூமில் தனி ரூமில் அழகாக நீங்கள் கிரியேஷன் பண்ணலாம், உங்கள் வாயில் வர மாட்டேது. ஆனால் ஃபோன் சரியில்லை, நேரில் பார்க்க செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி பண்ணியிருப்பேன்னு. இது பின்னாடி வந்து பேப்பர் ஒட்டியிருக்கேன், ஹார்ட்டாக ஒட்டினாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், கலர் அடித்தோடனே ஒட்டிக்கலாம். நீங்கள் கொஞ்சோண்டு பண்ணுறீங்கன்னா எப்படின்னா, இது அஞ்சே அஞ்சு பண்ணிவிட்டு இங்கே ஒரு மூணு, இங்கே ஒரு மூணு ஒட்டலாம். நீங்கள் தனியாக பண்ணலாம். இப்போ நிறைய பண்ணியிருக்கிறதால என்னால் பண்ண முடியல, பின்னாடி அது ரொம்ப ஹெவியாக இருக்குது, ரொம்ப டயர்டாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி வர ரெண்டு பண்ணியிருந்தோம், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்தால் சூப்பராக இருக்குன்னு கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுவாங்க. கேமரா சரியில்லை, அதால் கொஞ்சம் டார்க்கு, இப்போ பெயிண்ட் கூட டார்க்காக இருக்குது, ஆனால் கேமராவில் பார்க்க வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னா, பேப்பரில் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே உங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் வந்து அது வந்து ஃபோன் சரியில்லாதால் டெலிட் ஆகிடுச்சு. அது என்னதுன்னா, இந்த வீட்டு காமிக்கிறோம் உங்களுக்காக, இதுதான். ஆனால் தனியாக மாட்டேன்னா ஆட்டின கெடிகார மாதிரி இருக்குது, எங்கள் வீட்டில் சொன்னாங்க. நல்லாயிருக்கு, ஆனால் நீங்கள் உண்மையிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததுனால தான் நம்ம வீட்டில் போர்டு இருக்காது. அதுக்கு என்ன திரும்ப தேவை, இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இதை வச்சு நீங்கள் போர்டு மாதிரி செய்ய முடியாது, ஆனால் போர்டுக்கு பதிலாக இதை வச்சுக்கலாம். என்னென்னு காமிக்கவா, டட்டடன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கட் பண்ணி சமமாக கட் பண்ணிவிட்டு நாலு சைடு டேப் ஒட்டிக்கிட்டிங்கன்னா போதும். உங்கள்கிட்ட சேர் கண்டிப்பாக இருக்கும் எல்லார் வீட்லேயும், அதை வச்சுக்கலாம். குட்டி சேர் இருந்தாலும் பரவாயில்ல, குட்டி சேருக்கு வந்து நான் உட்காந்துக்கலாம். அப்படி சில பேர்த்து சேர் இல்லைன்னா உங்களுக்கு சொல்கிறேன், அது கண்டிப்பாக பார்க்கலாம். அட்டை வச்சுருக்கோம், இங்கே வந்து டஸ்டர் வச்சுருக்கோம். டஸ்டரில் இருந்தவங்க வேஸ்ட்டான துணி அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பென்சில் அண்ட் சாப்பிஸ் வச்சுருக்கோம். பென்சிலும் யூஸ் பண்ணலாம், இதுக்கு லப்பர் எடுத்து வச்சுக்கல. ஆனால் பென்சில் நிறைய யூஸ் பண்ண முடியாது, அது கிழிஞ்சிட்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் நாங்கள் சாப்பிஸ் பக்கத்துலேயே கடை இருக்குது, அது சாப்பிஸ் வாங்கிச்சு. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் இது செட் ஆகல, தப்பாக ஒட்டிட்டேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். சும்மா இது பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்கோம், சேர் வச்சுருக்கோம். சேருக்கு வேறு நம்மளுக்கு என்ன வச்சுக்கலாம், நம்ம உட்கார டீயில் வச்சு பேடில் எழுதும், இப்படி சொல்ல மடியில் வச்சுக்கலாம், மடியில் வச்சு பேடில் எழுதுவோம். அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு அட்டை வச்சுக்க போகிறோம். அட்டை காமிக்கவா, டட்டடன். அட்டையில் பேடு வச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம், நல்லாயிருக்கும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படின்னா இப்போ டேபிளில் எழுதுகிற மாதிரியே இருக்கும். அடுத்தது என்னன்னா, நம்ம பார்க்க போகிறது ஸ்டார்ஸ், டட்டடன். இதுதான் பார்க்க போகிறோம், நல்லா இருக்குல்ல. இதை நேரில் ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்க செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கிட்டக்க போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. சீல ஒயிட் கலர் வச்சுருக்கோம், மேலே வந்து விக்கி மோஸ் கலர், அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர், அதுக்கப்புறம் பிங்க் கலர், இதை ஒட்டியிருக்கோம். ஆனால் இது வந்து நான் பண்ணல, இந்த கலர்லாம் கட் பண்ணுறதும் எப்படி சொல்ல, கட் பண்ணுறதும் இதை ஒட்டிகிட்டு இருந்தேன். என்னோடய தம்பி, சொந்தக்கார தம்பி ஒருத்தன், அவங்க ரெண்டு பேர் தான் இந்த கலர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் நான் பண்ணல. எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ்லாம் வச்சு ஸ்டார்ஸ்லாம் வச்சு இப்படி ஒட்டியாச்சு, அதுவும் நல்லாயிருக்கு. நான் ஃபேன் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு. ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாம், இதான பயந்தோம். ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து நூலில் எப்படி ஒட்டிகிட்டு இருந்துச்சு, தீயில் விழுந்துட்டுன்னா பயந்துருவோம்ல டக்குன்னு, அதுக்காக பார்த்தோம். ஆனால் ஸ்டெடியாக நின்றுச்சு, ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு அதை செஞ்சு. இதை செஞ்சு ஒரு வாரம் இருக்கும், இப்போ தான் செஞ்சுருக்கோம் நாங்களே, நல்லா இருக்குல்ல. நாங்கள் அதுலேயே ஒட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். ஸ்டார்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள், வாவ் சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள், செமையாக இருக்குது. இதை ஃபோனில் பார்க்குறது நேரில் பார்க்க செம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நைட்டு தூங்கும் போது பயப்படவே தேவையில்லை, அது பூ மாதிரி அழகாக செவத்தில் இருக்குது, பூ மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நைட்டு நான் தூங்கும் போது, நீங்களே பாருங்கள் அழகாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்டார்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த நான் ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் பண்ணேன், எனக்கு எதுவும் தோணுச்சு அஞ்சு மூணே மூணு தான் பண்ணேன். தம்பி அக்காவா பண்ணலாம்னு சொன்னாலும் சரி பண்ணோம். அதுக்கப்புறம் இது பண்ணோன்னா ஹார்ட் ஷேப்லேயே பண்ணுறீங்க, ஸ்டார் ஷேப்பில் பண்ணலான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா.
சரி பண்ணலாமே சொல்லி பண்ணியாச்சு செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாத எங்கள் அம்மா வந்து எனக்கு ஃபோன் ஸ்டாண்ட் வாங்கி கொடுப்பாங்க, இல்லைனா வாங்கி தர மாட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறேன், அப்போ தான் சொல்கிறேன், பார்க்காதீங்க. உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட மறந்துட்டேன் ஒன்று ஒன்று காமிக்கேன். நாங்கள் ஃப்ளவர் மாதிரி செஞ்சுருக்கோம், நேரத்தில் மேக்னெட் வச்சு பண்ணியிருக்கோம். இது நல்லாயிருக்கு. இதில் வந்து மேகி இது ஃபேமிலி பேக்கெட் வாங்கினது கிடச்சிச்சு. சரி உங்கள்கிட்ட காமிக்கலான்னு காமிச்சோம். இதை நான் சும்மா ட்ராயிங் பண்ணேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.